Right? So we know that if she is taking a piece finally, where yaar ku objection kedaiyadu. But maybe she can complain. Is that possible? இது நிஜமாவே நியாயமான ப்ரொசீஜரா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி நாட். வை நெக்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு பீஸ் கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்டு டப்பாவில் என் பேரை போட்டு சுற்றி வருது. எல்லோரும் போயிட்டு வந்து இருக்கோம், 62 பேர். நான் திரும்பி வரும்போது சந்தோஷமா யாருமே அப்ஜெக்டே பண்ணல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை எடுத்து அப்படி உட்காந்து அங்கே ஒரு சேர்ந்து உட்காந்து சாப்பிட முடியும். அதுக்குள்ளே அடுத்தது இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு பீஸ் கட் பண்ணி பண்ணுறாங்க. பாக்கி 61 பேர் போயிட்டு வந்தது, யாருமே அப்ஜெக்ட் பண்ணல. அங்கே வந்து உட்காந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்காங்க. பார்த்தோடனே எனக்கு பயங்கர வைத்திருச்சிருக்கேன், இதை விட பெட்டர் பீஸ் அது தெரிஞ்சிருந்தா நான் முதல்ல இது கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பாக்கி இருக்கிற 60 பேர் இந்த மாதிரி ஆட்டம் பாருங்க, அதுக்கும் அப்ஜெக்ட் பண்ணல, இதுக்கும் அப்ஜெக்ட் பண்ணல. ஆனால் பாவிக்கலாம், தெரிஞ்சிருந்தா நானும் முதல்ல இது மாதிரியே ஒரு பீஸ் கட் பண்ணிருக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன் தட் இஸ் envy free according to science. Envy get enna poravai appadiye vaitherinju thavadu and english enna vaarthai theriyadhu tamil la indha vaitherchil da irukku romba alagana vaarthai but so he asked for vaitherchil free alle is there a way to divide the cake that is vaitherchil free ஒருத்தர் ஒருத்தர் யாருமே வைத்தறியாமல் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ண முடியுமா? இப்போ திஸ் மெத்தட் இஸ் நாட் எம்பி ஃப்ரீ. அண்ட் ஸ்டாங்க் ஆஃப் தட் பாயிண்ட் ரைஸ் இஸ் த ப்ராப்ளம். ஒரு கேக் அந்த மாதிரி இருக்கு, 10% உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குள்ள கேன் இஸ் இட் பாசிபிள் டு ஹேவ் அண்ட் எம்பி ஃப்ரீ டிவிஷன் ஆஃப் த கேக். And he says, so, is there an envy-free division? And he says, the answer is yes. And that's the story. But I'm very well said. He said, same law says yes. சொல்லுங்க. Much more important is, you know, mass equilibrium, much more importantly, how do we even write it as a mathematical statement? You could prove it, right? So how do you mathematize this state? And the word is going to charge. How do you mathematize a problem like this? And to me, what Steinhaus does is a beautiful example. Here is it. So now we do some mathematics. And he says, we don't know what the game is. How do you even formulate something like envy free? Right? One of the things I want to say is, பொறாமை இல்லாத ஒரு பிரிவு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயமானது இல்லையா? அப்போ நான் முதல்ல சொன்ன நியாயம், நியாயம் நீதிங்கிறது பற்றி யோசிக்கிறதுக்கு ரொம்ப அடிப்படையான ஒன்று, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படக்கூடாது அப்படி டிவிஷன் முடியுமா? அதுதான் அவருக்கு கேள்வி. கேன் பி மேத்தமெட்டைஸ் திஸ் கேன் ஐ டிஃபைன் இட் மேத்தமெட்டிக்கலி? ஸோ ஹி சேஸ் லெட்ஸ் டேக் தி கேக் as some spaces. Space in the market, market in the center in the borders. Doesn't matter what you say. There are n persons.
and you are giving